வெல்கம் our சேனல் ஸ்பீக்கர் பாக்ஸ் நம்ம இப்போ பார்க்க போற ட்ரெண்டிங் கான்செப்ட் என்னன்னா அது அடுத்த ஆப் ஆஃப் த இயர்னே சொல்லலாம் என்னன்னா லோக்கஸ்ட் அதாவது வெட்டு நம்ம இதை பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க இப்ப இருக்க சுச்சுவேஷன்ல கொரோனா வைரஸ்னாலேயே வேர்ல்டு ஃபுல்லா பாதிக்கப்பட்டிருக்கு அதுக்கு ஈக்குவலான பாதிப்பை தரக்கூடிய விஷயம் தான் விஷயத்துல ஒண்ணுதான் இந்த லோக்கஸ்ட் அதாவது வெட்டி இந்த லோக்கஸ்ட் இந்த வெட்டிக்கிளி எல்லாமே சிங்கிளா இருந்தா பிரச்சனையே இல்லை எப்ப கேங் ஆகுதோ அப்பதான் அந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது அது எங்கிருந்து ஸ்டார்ட் ஆகுது என்ன பண்ணுது இந்த வெட்டுக்கிளி எந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் ஆச்சு என்னென்ன பண்ணிக்கிட்டுருக்கு இதெல்லாத்தையும் பார்ப்போம் தெளிவாக இந்த லோக்கஸ்ட் வந்து எத்தியோப்பியாங்கிற நாளில் ஸ்டார்ட் ஆகி சோமாலியா கென்யா ஆஃப்ரிக்காவோட ஹான்னு சொல்லப்படுற இந்த கண்ட்ரீஸில் இருந்து பறக்க ஆரம்பித்து சென்ட்ரலில் இருக்க ஈரான் பாகிஸ்தான் அதுக்கப்புறம் நம்ம இந்தியாவுக்குள்ள பார்டரில் இருக்க டிஸ்ட்ரிக்டில் குஜராத் ராஜஸ்தான் ஒரு பதினாறு டிஸ்ட்ரிக்டில் அதோட வேலையை லைட்டாக காட்ட ஆரம்பிச்சிருச்சு இது என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா விளைநிலங்களை சூறையாடுறது தான் இதோட மெயினான வேலையே அது வந்து கேங்காக எங்கெங்கே சுற்றுதோ எங்கெங்கே அங்கே இருக்க எல்லா விளைநிலங்களையும் சூறையாடுனதுக்கு அப்புறம் தான் அங்கேருந்து இருந்து கிளம்பவே செய்தாமா இந்த கேங்கோட லென்த் அண்ட் பிரெத் பார்த்தீங்கன்னா லென்த்து வந்து பத்து கிலோமீட்டர்லேருந்து பதிமூணு கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கும்னு பிரத் வந்து ஒரு கிலோமீட்டர் அளவுக்கு இருக்குன்னு சொல்கிறாங்க இது வந்து மீடியம் ஆஃப் ஸ்வாம் தான் சொல்கிறாங்க ஸ்வேம்னால் இந்த கூட்டமாக சுற்றுறது லோகசபியை தான் ஸ்வாம்னு சொல்கிறாங்க இதுவே மீடியம் தான் சொல்கிறாங்க இது புதுசாலாம் இந்த மாதிரி அட்டாக்லாம் இல்லை இது வந்து நிறையா ஹிஸ்ட்ரிஸ் நிறையா பார்த்துருப்போம் மனிதர்களோட விளைநிலங்களை ஆக்கிரமிச்சு சாப்பிட்டுருச்சு அப்படின்னு நிறையா ஹிஸ்ட்ரிஸில் நம்ம படிச்சிருப்போம் நிறையா நடந்துருக்கு இது வந்து எங்கே மேக்சிமம் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவுத்தன் ஏஷியன் கண்ட்ரீஸ்லையும் ஆப்பிரிக்காவிலையும் நடக்குது பட் இதை வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு தான் இருந்தாங்க எப்படின்னா அந்த பெஸ்டிசைட்ஸ் மூலியமாகவும் பெஸ்டிசைட்ஸ் யூஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த கொரோனா வந்ததுனால பெஸ்டிசைட்ஸ் வந்து கரெக்டான ஃபார்ம்ஸ்க்கு ரீச் ஆகாமல் கரெக்டாக பண்ணாமல் இதை கண்ட்ரோல் பண்ணுறதுல இதாகிருச்சு இது வந்துட்டு இந்த மாதிரி ஸ்ப்ரெட் ஆகி ஆப்ரிக்காவிலேருந்து தாண்டி இந்த இந்தியா லெவலுக்கு வர்றதுங்கிறது வந்து தேர்ட்டி இயர்ஸ்க்கு அப்புறம் தான் அது நடக்குது அது இது வரைக்குமே இந்த மாதிரி நடந்தது கிடையாது இது வந்து ஏன் சிங்கிளாக இருந்து தேவையில்லாம் இப்போ ஜாயின் ஆகுது கேங் ஆகுதுன்னு பார்த்தோம்னா ட்ரமேட்டிக் கிளைமேட் சேஞ்சஸ் நடக்கும்போதெல்லாம் அதாவது இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ செம்மையாக வெயில் அடிச்சுட்டு இருக்கு திடீர்னு மழை வரும்ல அந்த மாதிரி கிளைமேட் சேஞ்சஸ் இப்போ வறண்ட நிலங்களில் திடீர்னு மழை வந்து அங்கே வர கிராஸஸ் புதுசாக வர புல்ல முளைச்சு க்ரீனிஷாக இருக்கிற டைம்ல தான் இந்த இதெல்லாமே ஜாயின் ஆகி அங்கே வரவழிலாம் முட்டை போட்டு எல்லாமே நிறையா ஆகி கேங் ஆகி பெருசாகுது இது சிங்கிளாக இருக்கும் போது பச்சையாக இருக்கிறத நம்ம நிறையா இடத்துல பார்த்துருப்போம் பச்சையாக இருக்கிறதெல்லாம் பார்த்துருப்போம்ல எல்லாமே இந்த மாதிரி சிங்கிளாக இருக்கும்போது தான் இந்த மாதிரி கேங் ஆகும் போது அதோட கெட்டப்பே அப்படியே சேஞ்ச் ஆகுதுன்னு பார்க்கலாம் என்னென்னா க்ரீனாக இருக்கிறது ப்ரௌனாகவும் சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் அதாவது நம்ம பால்காட்டி விரல் இருக்குல்ல அந்த சைஸுக்கு ஆகிறதும் பிஹேவியர் சேஞ்சஸ் நடக்கிறதும் இதெல்லாமே இந்த கேங்காக இருக்கிற சமயத்தில் அதாவது கிளைமேட் சேஞ்ச் ஆகும்போது இந்த கேங் ஆனதுக்கப்புறம் நடக்கும் இது த்ரீ மந்த முன்னாடியே ஆப்ரிக்காவில் இந்த மாதிரி ஒரு கிளைமேட் சேஞ்ச் நடந்து அங்கே இருக்க வெட்டிகிளியோட முட்டை போடுற பேட்டர்ன் வந்து சேஞ்ச் ஆகிருக்குன்னு யுனைடெட் நேஷன்ஸ் பப்ளிக்காகவே அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க இப்போது யுனைடெட் நேஷன்ஸ்க்கு பெரிய தளவில் என்னன்னு பார்த்தா ஃபண்ட்ஸு அந்த ஃபண்டு வந்து கரெக்டாக கிடைக்கிறது இல்லை அதனால பெஸ்டிசைட்ஸு கிடைக்காதனால அங்கே வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுல பிரச்சனை ஆகிதா இப்போ இவ்வளோ பிரச்சனை ஆயிருக்கு அது வந்து ஸ்ப்ரெட் ஆயிருக்கு இதை கண்ட்ரோல் பண்ணாமல் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா எத்தியோபியா சொமாலியா கென்யா சூடன் அப்புறம் அப்புறம் இருக்க ஃபார்ம்ஸ் எல்லாத்துலேயும் அதோட ஆட்டத்தை ஆரம்பிச்சு ஃபுல்லாக முடிச்சிருச்சு அங்கே இருக்க எல்லா இப்போ சாப்பாட்டுக்கு ஓரளவுக்கு ஆகிடுச்சு கன்யா மக்களுக்கு கவர்மெண்டே ஃபுட்டு கொடுக்குற அளவுக்கு அந்த வெட்டுக்கிளினால பாதிப்பு ஏற்பட்டுருச்சு உங்களுக்கு எல்லாத்துக்குமே இது எப்படி ட்ராவல் பண்ணுது அப்படின்னா இது விண்டை பொறுத்து டிராவல் பண்ணது அது காத்தரிக்கிற திசையை பார்த்து டிராவல் பண்ணுதுன்னு சொல்றாங்க இப்போ நம்ம சம்மர் சீசனுங்கிறனால நம்ம ஆப்பிரிக்காவிலருந்து டெசர்ட் சைடு காத்தரிக்கிறதுனால இப்போ பாகிஸ்தான்லலாம் இப்போ வேற லெவல்ல இது பண்ணிக்கிட்டு இருக்கு அதோட ஆட்டத்தை காட்டிக்கிட்டு இருக்கு பாகிஸ்தானில் ஏன் பாகிஸ்தானில் அப்படின்னா அங்கே வந்து விளைநிலைகள் அதிகம் பாகிஸ்தானில் விளைநிலைகள் அதிகமாக இருக்கிறதுனால அந்த வெட்டுக்கிளியிலோட ஆட்டம் அங்கே நிறையாவே இருக்கு இந்த வெட்டுக்கிளினால் ஒரு கெட்டது நடந்தாலும் ஒரு நல்லதும் நடந்திருக்கு என்னன்னு சொல்லலாம் இந்தியாவும் பாகிஸ்தானும் சேர்ந்து ஒரு இதுக்கு ஆப்போசிட்டாக பண்ணுறாங்க அப்படின்னா அது இதுக்காக மட்டும்தான் இருக்கும் இந்தியா மட்டும் இல்லாமல் சைனாவும் சப்போர்ட் பண்ணுறாங்க இந்தியா பாகிஸ்தான் மட்டும் இதை பண்ணலை வேர்ல்டில் இருக்க எல்லா நாடுகளும் இந்த யுனைடெட் நேஷன்ஸ் எல்லாமே இந்த லோக்கஸ்ட்டை கண்ட்ரோல் பண்ணுறக்கான வழி தான் இருக்காங்க அந்த விண்ட் சொல்லியிருந்தேன்ல விண்டோட இதில் தான் அதை ட்ராவல் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன்ல அந்த டிராவலிங்கோட ஏரியா பார்த்தீங்கன்னா மெ ஆஃப்ரிக்காவுக்கு அப்புறம் மிடில் ஈஸ்டுக்கு போகுது மிடில் ஈஸ்ட்ல என்னென்ன இருக்குதுன்னா சவுதி அரேபியா ஓமன் ஈரான் அப்புறம் பாகிஸ்தானில் வந்து இப்போது இந்தியாவில் கொஞ்சம் காட்டிட்டு பாகிஸ்தானில் வெறித்தனமாக காட்டிக்கிட்டு இருக்கு நம்ம மனிதர்களுக்கு மட்டும்தான் இந்த பார்ட்ரு கேஸ்ட் இதெல்லாமே இருக்கு இருக்குது பட் பூச்சிக்கோ இல்லை இந்த வைரஸ்க்கோ கிடையாது இந்தியாவுக்கு ஒரு நல்ல விஷயம் என்னென்னா இந்த குஜராத் ராஜஸ்தான் அந்த இடத்துல எல்லாமே இப்போ வந்து அறுவடை முடிஞ்சு டைம் அப்போது அதில் வந்து இந்த லோக்கஸ்ட்டுக்கு சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இருக்காது ஸோ அது பிரச்சனை இல்லை பட் அது ஸ்ப்ரெட் ஆகி சவுத் இந்த மாதிரி இடத்துக்கு வந்தால் தான் பிரச்சனை ஏன்னா வேறு கிராப்ஸு இதெல்லாமே இப்போ போடுற டைமிங் அது ஹார்வ ஹார்வெஸ்ட் பண்ணுற டைம் இதுதான் வந்தால் ஸ்ப்ரெட் ஆனாதான் பிரச்சனை இப்போது டெல்லியில கூட இப்போ வந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆக்ரா கிட்ட ஆக்ரால இருக்க டெல்லியில் இருக்க ஃபார்மர்ஸ் எல்லாத்தையும் அலர்ட் பண்ணியிருக்காங்க ஆப்ரிக்காவில் பாகிஸ்தான்ல இதெல்லாம் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை பெஸ்டிசைட்ஸ் மூலிமா எப்படி இந்த வைரஸ்க்கு எப்படின்னு ஸ்ப்ரே பண்ணி கண்ட்ரோல் பண்ணுறோமோ அதே மாதிரி ஸ்ப்ரே பண்ணி இந்த லோக்கஸ்டி கண்ட்ரோல் பண்ணலாம் பட் அது எங்கே இருக்குது எந்த இடத்துல இருக்குது எவ்வளோ இருக்குதுன்னு நம்ம கண்டுபிடிச்சி பண்ணுறது இட்ஸ் வெரி டிஃபிகல்ட்டுன்னு சொல்லலாம் அது ரொம்ப கஷ்டம் அதனால இப்போ கண்ட்ரோல் பண்ண முடியாமல் இந்த வெட்டிகளிலே ரெண்டு விதமான பேட்டர்ன்ஸ் இருக்குது என்னென்னா இப்போ வந்தது வந்து டெசர்ட் பேட்டர்ன்னு சொல்லுவாங்க டெசர்ட் மூலிமா அந்த பேட்டர்ன்ஸ் இன்னொன்று வந்து கடலில் தாண்டி வர பேட்டர்ன் ஒன்று இருக்குன்னு இருக்காங்க அது வந்துச்சுன்னா தான் நமக்கு ப்ராப்ளம் உண்மையை சொன்னேன் அதாவது இந்தியாவோட சவுத்தன் ஏரியாஸ்ன்னு சொல்லப்படுற கேரளா தமிழ்நாடு கர்நாடகா ஆந்திர பிரதேஷ் தெலுங்கானா இந்த மாதிரி நாடுங்கள் எல்லாத்துக்குமே இந்த மாதிரி இருக்க பேட்டர்னாலேயும் ப்ராப்ளம் வரலாம் இப்ப நம்ம இந்தியாவோட இந்தியா கவர்மெண்ட்டுக்கு மெயினான கோலை இதை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் நம்ம இதுக்குள்ள வராம பார்த்துக்கலாம் தான் இருக்கும் நமக்கு மட்டும் இல்லை இங்க வேர்ல்டு இருக்க எல்லா நாட்டுக்கும் அதான் கோலா இருக்கும் இந்த வெட்டுக்கிளியை பத்தி இன்ட்ரெஸ்டா தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா அந்த வெட்டுக்கிளி வந்து முட்டை போறது வந்து மண்ணுக்குள்ளதான் முட்டை போடுமாமா ஒரு பெண் வெட்டுக்கிளி வந்து நூத்தி ஐம்பது முட்டை ஒரு டைம் போடுமாமா அந்த ஃபார்ம்ஸ்லேயே அது நல்லா சாப்பிட்டு பெருசாகி ஆகி அதுக்கப்புறம் அது எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சு அடுத்த ஏரியாவுக்கு டிராவல் பண்ண ஆரம்பிச்சிடும் இப்போ ட்ரெண்டான மேட்ரு ஒரு ஃபன்னான மேட்ரு என்னன்னா சூர்யா நடித்த படம் எல்லாமே இப்போ நடந்துட்டு இருக்கு காப்பானில் லோகாஸ் அட்டாக் மாதிரியும் ஏழா கொரோனா வந்த மாதிரியும் வாரணமாயிரமில் பார்டர் வார் நடந்த மாதிரியும் உரியரி டூவில் கேஸ் லீக் நடந்த மாதிரியும் சிங்கம் டூவில் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் நடந்த மாதிரியும் எல்லாமே இப்போ நடித்த படம் எல்லாம் வந்துகிட்டே இருக்கு அதோட கிளைமேக்ஸ் மாதிரி ஃபுல் ஆஃப் ஹாப்பி என்டிங் அந்த கிளைமேக்ஸ் மாதிரியே நம்ம இப்போ நடக்கிறதுலையும் ஃபுல் ஆஃப் ஹாப்பி என்னிங்காக நடக்கணும் தான் எல்லாத்தோட ஹோப்பும் இருக்கு இந்த லோக்கஸ்ட் மூலியமா நம்ம ஹியூமன்ஸ்க்கு சொல்லித்தர பாடம் என்னன்னா ஃபுட்டை வேஸ்ட் பண்ணக்கூடாது ஃபுட் எவ்வளோ இம்பார்ட்டன் அப்படின்னு சொல்லித்தருது இந்த லோக்கஸ் மட்டும் ஸ்ப்ரெட் ஆயிருச்சுனா இப்போ நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு கூட நாளைக்கு இருக்காது அந்த சுச்சுவேஷன் வரும் ஸோ ஃபுட்டு எவ்வளோ முக்கியங்கிறத புரிஞ்சு ஃபுட்டை சேவ் பண்ணுவோம் நிறையா இல்லாத இல்லாதவங்களை கொடுத்து நல்லா இருக்கும் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ எனி ஒப்பீனியன்ஸ் ப்ளீஸ் கமெண்ட் பிலோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்